அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல். ஆயில்யம் நட்சத்திர நேயர்களே, ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை பலன்கள் என்ன அப்படின்றத இந்த பகுதியில் வந்து நம்ம தெல்ல தெளிவாக பார்ப்போம். அதையும் தாண்டி உங்களுடைய ஆயில்ய நட்சத்திரத்துக்கு மிகவும் சாதகமான அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட திசை, அதிர்ஷ்ட தெய்வம், அதிர்ஷ்ட கிழமை, அதிர்ஷ்ட வழிபாட்டு ஸ்தலங்கள், இதெல்லாமே வந்து இந்த பகுதியில் வந்து நம்ம தெல்ல தெளிவாக பார்ப்போம். முதல்ல ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்றது கடகராசியில் வந்து அமர்ந்திருக்கும். இந்த கடகராசியோட அதிபதி வந்து நமக்கு வந்து சந்திரனாக இருப்பார். அதையும் தாண்டி ஆயில்ய நட்சத்திரத்தோட அதிபதி வந்து பார்த்திங்கன்னா புதனாக இருக்கும். எனவே சந்திரன், புதன் இந்த ரெண்டு கிரகத்துடைய காரத்துவத்துடைய குணாதிசயங்கள் தான் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுடைய குணாதிசயங்கள் இருக்கும். இதையும் தாண்டி ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து கபட நெஞ்சம் உடையவராக வந்து இருப்பீங்க. கொஞ்சம் வந்து நல்லவங்க போல வந்து பேசி தன்னுடைய காரியத்தை வந்து சாதித்து கொள்ளக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய காரியம்தான் வந்து முதல் நடக்கணும் அப்படின்ட்டு தன்னுடைய காரியத்துக்கு வந்து முதல்ல வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரங்க. இந்த ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உடல் பகுதியில் வந்து மார்பு பகுதியை வந்து குறிக்கும். இதையும் தாண்டி ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுடைய அதிர்ஷ்ட மரம் அப்படின்றது புன்னை மரமாக இருக்கும், அதிர்ஷ்ட நவரத்னம் அப்படின்றது மரகதமாக இருக்கும், அதிர்ஷ்ட நிறம் அப்படின்றது பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் அப்படின்றது நம்பர் 9, அதிர்ஷ்ட திசை அப்படின்றது தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட தெய்வம் அப்படின்றது மகாவிஷ்ணு, அதிர்ஷ்ட கிழமை அப்படின்றது நமக்கு வந்து திங்கட்கிழமையாக இருக்கும். எனவே ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இது சார்ந்த அதிர்ஷ்ட காரகத்துவத்தை தினந்தோறும் வந்து பயன்படுத்தின்னு வந்தீங்கன்னா கட்டாயம் வந்து நமக்கு வந்து 100% வெற்றிகள் மட்டுமே. உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் சார்ந்த வகையில் வந்து நீங்கள் எதனா வந்து புதுசாக பொருள் வாங்க போகிறீங்க, எதனா செலக்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் சார்ந்த வகையில் வந்து நீங்கள் அதை வந்து எடுத்துக்கலாம். அதையும் தாண்டி இப்போ எதனா வந்து நம்பர் செலக்ட் பண்ண போகிறீங்க, எண்ணிக்கை எடுக்க போகிறீங்கன்னா உங்களுடைய அதிர்ஷ்ட எண் கூட்டுத்தொகை வர மாதிரி நீங்கள் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து அது சிறப்பாக இருக்கும். உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வத்தை வந்து தினந்தோறும் வந்து நீங்கள் வந்து பிரார்த்தனை செஞ்சுன்னு வந்தீங்கன்னா கட்டாயம் வந்து வாழ்க்கையில் வந்து நற்பலன்கள் வந்து அதிக அளவில் இருக்கும். நன்றி, வணக்கம்.